ஹாய், வணக்கம். நான் டாக்டர் ஜாய். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மெயினா இந்த வெயில் காலத்துல வந்து நிறைய பேர் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நல்லா கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட்ல எங்க வேணா வரலாம், பிளாடர்ல வரலாம், யூரித்ரால வரலாம், எங்க வேணா வரலாம். ஸோ மெயினா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, பேர்னிங் யூரினேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினா ஏன் இந்த வெயில் காலத்துல நமக்கு இது வருது அப்படின்னா, ஒண்ணு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அதாவது நம்ம உடம்புல தேவையான நம்ம தண்ணி குடிக்கல எடுத்துக்கல அப்படின்ற போது கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஓவர் ஹீட், ரொம்ப ஹீட் ஆகும் போது, பாடி ஹீட் ஆகும் போது நமக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப எரிச்சலா போகும். ஸோ வேற என்ன காரணங்கள் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் யூரினை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ ரொம்ப சில பேர் பாத்தீங்கன்னா யூரின் வந்தா கூட போக மாட்டாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூரின் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷனா மாறும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்க யூரின் கண்ட்ரோல் பண்ணா அது கிட்னி ஸ்டோன் ஆகும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் சேல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன் ஹவர் நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுக்கு செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கீழே இறங்கிடும், மீதி இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நீங்க யூரின் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம யூரின்ல இருக்க அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அடியில வந்து செட்டில் ஆயிடும். நீங்க யூரின் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே ஃபிளஷ் அவுட் ஆகாது. ஸோ கல் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மட்டும் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம் டாய்லெட் கிளீனா இல்ல, அது வந்து நீங்க பாத்ரூம் போயிட்டு சரியா ஃபிளஷ் அவுட் பண்ணாம ஒரு கிளீனா இல்ல அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயினா வந்து ஈகோலை அப்படின்ற பாக்டீரியா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு மெயினா என்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, யூரின் வந்து எரிச்சலா போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப யூரின் போயிட்டு வந்தாலும் திருப்பி உடனே வருது, ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, போகும்போது எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போனா சொட்டு சொட்டா வருது அப்படின்வாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது அடி வயிறு வந்து ரொம்ப வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. வயிறு வலிக்கும், சில பேருக்கு ஃபீவரே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி நம்ம தடுக்கிறது, இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. சுடு தண்ணி நீங்க லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட் மருந்து கிடையவே கிடையாது. ஸோ இங்க ஏன் இந்த லெமன் நம்ம குடிக்கிறோம், ஏன் இந்த லெமன் அவ்வளவு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் இல்ல ஆரஞ்ச் ஜூஸ் ஏன் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெமன் வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி டெண்டன்சி இருந்துச்சு அப்படின்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறாலும் அது வந்து கரைச்சிடும். ஸோ உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஹோமியோபதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி யூரின் எரிச்சலாக இருக்கு, சொட்டு சொட்டா போகுது, யூரின் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக் ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து கேந்தாரஸ் அப்படி ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, யூரின் ரொம்ப எரிச்சலாக போகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இந்த மருந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வேணெல்லாம் ஒரு உணவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக் ஃபுட். ஸோ ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம குட் பாக்டீரியா வந்து ஃபர்மெண்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபிசஸ் அப்படின்னு பாக்டீரியாவால் அது ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு பால் வந்து தயிராக மாறுது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட்டாக இருக்கும். ஸோ தயிர் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபுட்டில் எப்போவுமே ரெகுலராக தயிர் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேற என்ன ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே நம்ம வந்து இந்த மாவெல்லாம் புளிக்க வச்சு தான் நம்ம வந்து மறுநாள் தோசை விடுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபுட்டும் எடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தயிர் இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் ரெகுலராக நம்ம சாப்பிட்றது தான். ஸோ உங்கள் ஃபுட்டில் ரெகுலராகவே தயிர் ஆட் பண்ணுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தயிர் ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு பாடி சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூடு பிடிக்கிறது வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ சூடு பிடிக்குது அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் வந்து சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஸோ சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுமே. சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுங்கள், அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தலைக்கு வந்து வாரத்துக்கு 3 நாள் குடிங்க, சூடு கம்மியாயிடும். தண்ணி நிறையா குடிங்க, லெமன் ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க. அண்ட் லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்தி.